அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 14, தினமணி பேப்பரில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஹெட்லைனில் என்ன கொடுத்துருக்காங்க, சீனா உளவு கப்பலுக்கு இலங்கை அனுமதி, ஆகஸ்ட் 16 அம்பந்தோட்டை துறைமுகத்துக்கு வருகிறது அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. சீனாவின் உளவு கப்பல், அந்த உளவு ரீதியான ஒரு கப்பல் வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு வந்து வெளியே நின்றுட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இலங்கை வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க. ஸோ நவீன தொழில்நுட்ப வசதிகள் கொண்ட சீனாவுடைய யுவான் வாங் 5 அப்படிங்கிற பெயரிடப்பட்ட அந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு வந்து வரப்போகுது. ஸோ இலங்கையிலேருந்து இப்போ இருக்கிறப்ப இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்தியாவின் எல்லைக்கு அருகே அந்த சீன கப்பல் நிலைநிறுத்தப்பட்டு தேசத்தின் பாதுகாப்புக்கு வந்து அச்சுறுத்தல் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்படும் ஏவுகணை பரிசோதனைகள் உள்ளிட்டவற்றை கண்காணித்து ஏவுகணையின் செயல்பாடு குறித்து அறிந்து கொள்ளும் திறன் வந்து இந்த சீன கப்பலில் வந்து இருப்பதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுபோக வந்து கண்டம்பட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளின் விவரங்கள், கடற்படை தளங்களின் விவரங்கள் உள்ளிட்டவற்றை கூட யுவான் வாங் 5 அப்படிங்கிற கப்பலால் பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் கப்பல் பயணிப்பதை இந்தியா தொடர்ந்து கடுமையாக எதிர்த்துட்டு வராங்க. சீனாவின் அணுசக்தி திறன் கொண்ட நீர்மூழ்கி கப்பலை தங்கள் துறைமுகத்தில் நிறுத்த கடந்த 2014 இலங்கை அரசு வந்து அனுமதி அளித்தாங்க. ஸோ அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் இலங்கை இடையே கடும் அந்த ஒரு விரிசல் ஏற்பட்டு இந்தியா வந்து இது கடும் கண்டனம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுக்கு 4 தேர்வு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுக்கு 4 வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கான உத்தரவு வந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த துறையின் உத்தரவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தின் போது முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது வந்து வழங்கப்பட்டுட்டு வருது. கடந்த 2015 முதல் 15 35 உட்பட்ட 6 இளைஞர்களுக்கு இந்த விருது வந்து அளிக்கப்படுகிறது. 3 பெண்கள், 3 ஆண்கள் என 6 பேருக்கு விருது வந்து கொடுக்குறாங்களாம். நிகழாண்டில் விருதாளர்களை தேர்வு செய்ய மாவட்டங்கள் மற்றும் மாநில அளவில் தேர்வு குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டது. மொத்தம் 29 விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டுச்சு. அதில் ஆண்கள் பிரிவில் மாநில இளைஞர் விருதுக்கு வேலூர் மாவட்டம் டாக்டர் பி விஜயகுமார், நீலகிரி மாவட்டத்தின் எம் முகமது ஆஷிக், வேலூர் மாவட்டத்தின் ஜி ஸ்ரீகாந்த் ஆகியோரும், பெண்கள் பிரிவில் நாகப்பட்டினம் மாவட்டம் எஸ் சிவரஞ்சனியும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவர்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசு தொகை தலா 100,000, பதக்கம், அந்த பாராட்டு பத்திரம் எல்லாமே வந்து வழங்கப்படும். தமிழகத்தில் மேலும் 4 சதுப்பு நில காடுகளுக்கு ராம்சர் அங்கீகாரம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாட்டின் 75th சுதந்திர தின நிறைவுக்கு பொருத்தமாக இந்தியாவில் ராம்சர் சாசன பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ள சதுப்பு நில காடுகளின் எண்ணிக்கை 75 உயர்த்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை அந்த மாற்ற அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சுமார் 76,316 ஹெக்டேரில் உள்ள 11 சதுப்பு நில காடுகளில் தமிழகத்தில் உள்ள 4 சதுப்பு நில காடுகளும் இடம்பெற்றுள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ராமநாதபுரம் மாவட்டம் சித்திரங்குடி, கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம், குமரி மாவட்டம் சுத்தீந்திரம் தேரூர் பறவைகள் சரணாலயம், அடுத்தது திருவாரூர் வடுவூர் பறவைகள் சரணாலயம் ஆகிய 4 சதுப்பு நில காடுகள் வந்து இந்த ராம்சார் சாதன அங்கீகாரம் வந்து கிடைத்துள்ளதாக மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தில் மேலும் 4 சதுப்பு நில காடுகளுக்கு ராம்சார் அங்கீகாரம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேலும் 11 சதுப்பு நில காடுகளுக்கு வந்து ராம்சார் சாசன அங்கீகாரம் வந்து கிடைத்துள்ளது. நாட்டின் 75th சுதந்திர தின நிறைவுக்கு பொருத்தமாக இந்தியாவில் ராம்சார் சாசன பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ள சதுப்பு நில காடுகளின் எண்ணிக்கை 75 உயர்த்துவதற்கான முடிவு பண்ணியிருக்காங்க. சுமார் 76,316 ஹெக்டேரில் உள்ள 11 சதுப்பு நில காடுகளில் இப்போ வந்து புதுசாக வந்து சேர்க்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள 4 இது வந்து இடம்பெறப்போம் போகுது. அது வந்து ராமநாதபுரம் மாவட்டம் சித்திரங்குடியில் கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயமும், அடுத்து குமரி மாவட்டம் சுசீந்திரம் தேரூர் பறவைகள் சரணாலயம், திருவாரூர் மாவட்டம் வடுவூர் பறவைகள் சரணாலயம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போன்ற சதுப்பு நில காடுகள் வந்து இந்த ராம்சர் சாசன அங்கீகாரம் வந்து கிடைத்துள்ளதாக மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான சதுப்பு நில காடுகள் இடம்பெற்றுள்ளது வந்து தமிழகத்தில் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து உபி மாநிலத்திலையும் இடம் இடம்பெற்றுள்ளதாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 14 காடுகள் இருப்பதாக சதுப்பு நில காடுகள் இருப்பதாக வந்து சொல்கிறாங்க. முதல்வரின் காலை உணவு திட்டம் ஒருங்கிணைப்பு அலுவலராக வந்து பார்த்தீங்கன்னா இளம் பகவத் அவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க. காமன்வெல்த் வெற்றி வீரர்களுக்கு பிரதமர் மோடி வரவேற்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பர்மிங்ஹாம் காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்ற வீராங்கனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்து
வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஒலிம்பிக் சங்கம் சார்பில் ரொக்க பரிசு வந்து வழங்குறாங்க. தங்கம் வென்றவங்களுக்கு ரூபாய் 20 லட்சமும், வெள்ளி வென்றவர்களுக்கு 10 லட்சம், வெண்கலம் வென்றவங்களுக்கு 7.5 லட்சம் என 61 வீரர்களுக்கு வந்து ரொக்க பரிசு வந்து வழங்குறாங்க. ஆக்கிரமிப்பு பகுதிகளில் மருந்துகளுக்கு தடை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. தங்கள் நாட்டில் ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய மருந்து பொருட்கள் கிடைக்க விடாமல் அந்த நாடு தடுப்பதாக உக்ரைன் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான நியூஸஸ். நன்றி, வணக்கம்.